நாம இன்னைக்கு இந்த 2021 வைகாசி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் மேஜராக வந்து என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குற போது மேஜராக சூரியன் ரிஷபராசியில் இருக்கார், அவரோட புதன் சுக்கிரன் ராகு இருக்காங்க, மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார், அதோட விருச்சிக ராசியில் கேது பகவான் இருக்கார், மகர ராசியில் சனி, கும்பராசியில் குரு பகவான் இருக்காங்க. இந்த மாதத்தில் சனி பகவான் வக்ரமாகிறாரு, குறிப்பாக இந்த மாதம் 9ஆம் தேதி சனி வக்ரமாகிறாரு, அதோட புதனும் வக்ரமாகிறாரு, முன்னோக்கியும் பின்னோக்கியும் வர்றாரு இந்த மாதம். அது மட்டுமல்ல, இந்த மாதம் மத்தியத்தில் செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு, அதோட புதனும் இந்த மாதம் 28ஆம் தேதி ரிஷப ராசிக்கு மறுபடியும் வர்றார். இப்படிப்பட்ட கிரக நிலைகள், குறிப்பாக புதன் மாறுறாரு, செவ்வாய் மாறுறாரு, இப்படிப்பட்ட மேஜரான கிரகங்கள்லாம் மாறுகிற பொழுது இந்த மாதம் நமக்கெல்லாம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கு அல்லது அந்த ராசியில் லக்னமாக பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிற பொது பலனை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2021 வைகாசி மாதம், நீங்கள் ரிஷப ராசியில் பிறந்தாலும் சரி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன மாதிரியான பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் உங்கள் ராசியிலேயே எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு சஞ்சரிச்சிட்ருக்கிறாங்க. உங்களுடைய 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். ஸோ அப்படி இருந்தாலே பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு ஸோ நல்ல ஒரு வருமானங்கள் இருக்குது. அதோட இந்த மாதம் உங்களை அறியாத ஒரு கான்ஃபிடென்ட்டு தன்னம்பிக்கை நிறையவே இருக்கும். நீங்கள் எதிர்பாராத அல்லது எதிர்பாராத இடங்கள்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையா இருக்குது. அதோட நீங்களும் உங்களுடைய அப்டேட் பண்ணுவீங்க உங்களை, அல்லது ஒரு சிலர் பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ மேலே படிப்பீங்க, அதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் உருவாகும். அது மட்டுமல்ல, ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய ஃபைனான்ஸில் ஒரு பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை, வருமானங்கள் வரும், சம்பாத்தியங்கள் வரும், ஓரளவுக்கு நல்லாவே இருந்துகிட்ருக்குது இந்த மாதம். குறிப்பாக இதுவரைக்கும் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் அது இந்த மாதம் வரும். ஒரு சிலருக்கு பென்ஷன் அல்லது பிஎஃப் அல்லது கிராஜுவேட்டி ஆர் இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் இருந்தாலும் இந்த மாதம் வரும். இல்லைன்னா கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பணவரவு தனவரவு இருக்குது. சார், எனக்கு ஒய்ஃப் வழியிலே இல்லை, ஹஸ்பண்ட் வழியிலே இல்லைன்னா உங்களுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தனவரவும் ஒரு சிலருக்கு இந்த மாதம் இருக்குது. மொத்தத்தில் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. அது மட்டுமல்ல, ஒரு சிலருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸ் சேல் ஆகும். எப்போனா இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் டிரான்சிட் ஆகிறாரு, அவருடைய பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த காலகட்டங்களில் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் இதுவுமே இருந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 4ஆம் அதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் தொடர்பு கொள்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு சிலருக்கு அம்மாவுடைய ஹெல்ப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட நான் முதலே சொன்னது மாதிரி இடம், வீடு, வண்டி வாகனங்கள் இதெல்லாமே ஒரு சிலருக்கு செட் ஆகும். விற்பதற்கும் வாய்ப்பு இருக்குது, வாங்குறவங்களுக்கும் அதுக்கான காலகட்டங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அல்லது அப்படி இருக்கிறவங்களுக்கு, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அல்லது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உற்பத்திக்கு தகுந்த விலை இந்த மாதம் கிடைக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் 4ஆம் அதிபதி சூரியன் லக்னத்திற்கெல்லாம் உங்களுக்கு பார்க்குற வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது விஷயத்தில் மாத்திரம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. அதோட உங்களுடைய 5ஆம் அதிபதி புதனே உங்களுக்கு ராசி, 2ஆம் இடம் இதெல்லாம் தொடர்பு கொள்வது, கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, வருமானம், சம்பாத்தியம் இதெல்லாமே நல்லா இருந்துகிட்ருக்கு இந்த மாதம். அது மட்டுமல்ல, ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில் இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ், லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இந்த மாதம் இருக்குது. அது மட்டுமல்ல, குழந்தை பாக்கியத்துக்கு உரிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு கெட்டு கழிப்பதற்கான வாய்ப்பு, ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான காலம். இது அத்தனையுமே இந்த மாதம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும்.
நீங்கள் பாலிட்டிக்ஸில் இருந்தீங்கன்னா பாலிட்டிக்ஸுமே இந்த மதம் உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து புகழை கொடுக்க வேண்டிய ஒரு காலம். இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. கரியரை பொறுத்த வரைக்கும் வருமானம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் ஐடியலாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா வேலை வருமானம் சம்பாத்தியம் இது ரொம்ப நல்லாவே இருந்துகிட்ருக்குது. ஒரு சிலருக்கு வேலையில் ப்ரொமோஷன் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது காம்படிஷன் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா அது இந்த மாதம் மிடில் நல்ல ஒரு ரிசல்ட் அல்லது பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் அது நல்ல விதமாக அந்த லோன் சாங்ஷன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வழக்குகள் ஏதாவது இருக்குது அல்லது லிட்டிகேஷனில் இருக்கீங்கன்னா அந்த லிட்டிகேஷன் ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏழாம் இடத்துல கேது. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து இந்த மாதம் நார்மலாகவே இருக்குது. பெரிய ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை. நீங்கள் சொந்தமாகவோ அல்லது பார்ட்னர்ஷிப்போடையோ சேர்ந்து தொழில் பண்ணுறதாக இருந்தால் போத்தார் சைடு ரெண்டுமே நல்லாயிருக்கும். உங்களுடைய சொந்த தொழிலும் நல்லாயிருக்கு, நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தொழிலும் நல்லாயிருக்கு. அதோட நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை அல்லது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இப்போ இந்த மாதம் வக்ரகதியில் வர்றாரு. அப்படி வரும்போது அவர் ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கும் அவர் மூவ் ஆகுவார். அப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு சமூகத்தில் இருந்த ஒரு மதிப்பு மரியாதை இன்னுமே கூடும். பத்தாம் இடம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி இது எல்லாமே இருக்குது. அங்கேயும் குரு பகவானும் அங்கே கோச்சாரத்தில் டிரான்ஸ்லேட்டில் இருக்கார். அதுவுமே உங்களுக்கு நிறைய கை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. பதினோராம் அதிபதி குரு பத்தில் இருக்கார். மூத்த சகோதரர் இருந்தால் அவர்களால் நமக்கு சின்ன சின்ன மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது. அதோட நல்ல நெருங்கிய நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கான அல்லது நாம் அவங்கள விட்டு பிரிஞ்சு போவதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் பரவாயில்லை. அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது சிறு தொழில் அல்லது சுய தொழில் அதாவது வீட்டில் வச்சுட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் தான் சொல்லணும். அதோட உங்களுடைய ராசிக்கு அல்லது உங்களுடைய ரிசப லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல கோச்சாரத்தில் கேது இருக்கிறது உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் உங்களுக்கு இப்போ இந்த மாதம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஹெல்த் வைஸேயில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய ஆறாம் அதிபதியாக சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலேயே தொடர்பு அப்படி இருந்தால் உங்களுக்கு யுரினரி சம்மந்தப்பட்டது கிட்னி சம்மந்தப்பட்ட ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விஷனில் ப்ராப்ளம் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு அக்ரவேட் ஆகும். இது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். குறிப்பாக நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது நீங்கள் டிஜிட்டல் லைனில் இருக்கிறீங்க அல்லது ஐடி லைனில் இருக்கிறீங்க அதோட நீங்கள் இது மாதிரி துறைகளில் உங்களுக்கு இருக்கீங்க அல்லது டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் இது மாதிரி துறைகள் இருக்கீங்க அல்லது ப்ரெஸ்ஸில் இருக்கோம் மீடியாவில் இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துகிட்ருக்குது. குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல மாதத்தின் மத்தியம வரைக்கும் செவ்வாய் இருக்கிறனால மேக்சிமம் நீங்கள் பேச்சை அவாய்ட் பண்ணுங்கள். யார்ட்டையும் தேவையில்லாமல் பேசாதீங்க. குறிப்பாக கொலீக்ஸ் ஏன்னா ஏழாம் இடம் நம்ம கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுடைய ஹையர் அஃபீஷியலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய அவங்கள்ட்டு ஹெல்ப் உண்டு. பெருசாக ஒன்றும் நீங்கள் ஒரி பண்ணிக்கணுங்கிற அவசியம் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. ஃபைனான்ஸ் சோர்ஸஸ் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் ஹெல்த் வைஸை நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். தெய்வ அனுகூலத்தை இன்னுமே நீங்கள் கொஞ்சம் கூட்டுங்க. குறிப்பாக இந்த மாதம் சிவனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிலே ராகு பகவான் இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருந்தால் போயிட்டு வாங்க அல்லது துர்கையை அல்லது காளியை நல்லா வணங்கிவாங்க. வாய்ப்பு இருந்தால் பள்ளிவாசலும் போயிட்டு வாங்க. இது இன்னுமே உங்களுக்கு ஒரு சில கெடுபலங்களை குறைக்கும் நன்மைகளை அதிகப்படுத்தும். நன்றி, வணக்கம்.